புதிகை நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நீர் கருக்கி நெய் உருக்கி மோர் பெருக்கி சாப்பிடணும்னு ஒரு விதி இருக்குது, அதாவது ரூல்ஸ். நீர் கருக்கினா என்ன அர்த்தம்? தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா தான் அதை குடிக்கணும். நெய் உருக்கி, நெய் சாப்பிடும்போது நெய் அப்படியே கெட்டியாக இருக்கும் இல்லையா? நம்ம நேற்று வச்சிட்டோம்னா இன்னைக்கு காலைல எடுத்தோம்னா அது கெட்டியாக தான் இருக்கும். நெய் எப்போ சாப்பிடும்போதும் நெய் எடுத்து ஒரு கிண்ணத்துலையோ ஒரு ஸ்பூன்லேயோ வச்சு உருக்கிட்டு அப்புறமா தான் விட்டு சாப்பிடணும். மோர் பெருக்கி, மோர்னால் நிறைய தண்ணி சேர்த்து நிறைய கெட்டியாக திக்காக சாப்பிட்றத விட நீ அது டைல்யூட்டட் ஃபார்மாக நிறைய தண்ணி சேர்த்து தான் சாப்பிடணும். இந்த மூணுமே நம்ம உடம்புக்கு இந்த மாதிரி சாப்பிட்டா தான் நல்லது. தண்ணி நிறையா குடிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்? அதாவது தண்ணி நம்ம நல்லா குடித்தோம்னா நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் டயர்டாகாமல் இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவுகளில் படியக்கூடிய உப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிக்கும்போது ஃபில்ட்ரேஷன் ஆகும், நம்ம கிட்னி கொஞ்சம் கிளென்ஸ் ஆகும், நம்மளுடைய குடல்கள் சுத்தமாகும், மலக்குடல்கள் சுத்தமாகும். இது எல்லாத்துக்குமே தண்ணி ரொம்ப அவசியமாக இருக்குது. நிறையா தண்ணி இருந்தால் தான் ஃப்ளூயிட் பேலன்ஸ், நம்ம உடம்பில் நீர் சத்தும் சரியான அளவில் இருக்கும் இருக்கணும். அதாவது இரும்பு சத்து வேணும், புரதச்சத்து வேணும், கொழுப்பு சத்து வேணும், கார்போஹைட்ரேட் வேணும், இதெல்லாமே வேணும். அதுபோல் நீர் சத்தும் இன்றியமையாத ஒன்று, அதுவும் நம்ம உடம்பில் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ நம்மளுடைய உடம்பில் ஏற்படக்கூடிய உணவுகள் சாப்பிடக்கூடிய எல்லாமே வந்து உரம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணி தான் இப்போல்லாம் நிறைய விளைவிச்சு நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ அதுகளை சாப்பிடும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக என்ன ஆகுது? சிறுநீரகத்தில் கல், பித்தப்பையில கல், அந்த மாதிரி நிறைய கற்கள் உருவாகுது. உணவு சரியாக சாப்பிட்டு ஜீரணம் சரியாக ஆகலைனாலும் பித்தப்பையில கல் உருவாகும். சாப்பிட்ட உணவுகள் ப்ராப்பராக ஃபில்டர் ஆகலைனாலும் கிட்னியில் கல் உருவாகும். உடம்புல கல் வந்து ஃபார்ம் ஆகாமையே தடுக்கணும். அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, முள்ளங்கி வந்து வாரத்தில் ஒரு 3 முறை எடுக்கிறதுக்கு பழகிக்கலாம். முள்ளங்கி அப்படின்னா நம்மளுக்கு 2 வெரைட்டி இருக்குது, ஒன்று வெள்ளை முள்ளங்கி, இன்னொன்று சிவப்பு முள்ளங்கி. ரெண்டுலேயுமே நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னும் சிவப்பு முள்ளங்கியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிச்சாகவே இருக்குது. வெள்ளை முள்ளங்கி காட்டிலும் சிவப்பு முள்ளங்கியில் கொஞ்சம் பாஸ்பரஸ், மேங்கனீஸ், சோடியம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போது இந்த முள்ளங்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாம்பாரில் கட் பண்ணி போட்டு சாம்பார் செஞ்சு சாப்பிடுவோம். இந்த முள்ளங்கியை அரைச்சி சாறு பிழிஞ்சு அதில் ரசம் வச்சு சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது எளிமையாக டைல்யூஷன், நம்மளுக்கு யூரினரி ட்ராக்கெல்லாம் க்ளீன் ஆகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த முள்ளங்கியை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, துருவி சட்னி மாதிரி அரைச்சி கூட கொஞ்சம் இஞ்சி 2 பூண்டு, கொஞ்சம் புளி அல்லது நெல்லிக்காய், புளி சேர்க்கிற இடத்துல எல்லாமே நம்ம பெரிய நெல்லிக்காய் சேர்க்கலாம், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சட்னி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். முள்ளங்கி நைட் நேரத்தில் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது? முள்ளங்கி வந்து டயூரெட்டிக், அது யூரின் நிறையா உற்பத்தி பண்ணி கொடுக்கும். அப்போ நைட்டில் நிறைய தடவை எழுந்துக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் மதிய வேளையிலேயே முள்ளங்கி சாப்பிடணும், ராத்திரி வேளையில் முள்ளங்கி சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த முள்ளங்கி வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் 2-3 தடவை, அதாவது 2 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஆனால் யூரினரி ஸ்டோன் இருக்கிறவங்க, கால் பிளாடர் ஸ்டோன், பித்தப்பையில் கல் இருக்கவங்கலாம் என்ன பண்ணலான்னா, தினமுமே கொஞ்சம் முள்ளங்கியை வேக வச்சு சாப்பிட்லாம், இல்லை அரைச்சி சாறு பிழிஞ்சு அப்படியே டைரெக்டாக சாராகவும் சாப்பிட்லாம், இல்லை அந்த சாரில் ரசம் மாதிரி பண்ணியும் நம்ம சாப்பிடலாம். நம்ம முள்ளங்கியினுடைய செடிக்கு மேலே அந்த கீரை இருக்கும் இல்லையா, அந்த கீரை கூட ரொம்ப சக்தி, அதாவது ரொம்ப எனர்ஜியான ஒன்று. அந்த கீரை கூட நம்மளுக்கு சிறுநீரக கற்களை நீக்கிறதுக்கும் செரிமான சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனுடைய பூக்கள் கூட நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப நல்லது செய்யும். அதே மாதிரி முள்ளங்கி விதைகள் இருக்கு இல்லையா, அது வந்து மூல நோய் பைல்ஸ் பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்க அதை வந்து அன்றாடம் கொஞ்சம் தண்ணியில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்லாம், அதை வந்து சமையலில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முள்ளங்கியினுடைய கீரை வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒன்று. குடலில் இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாம் நீக்கிடும். புழு, நம்ம நாடா புழு, கொக்கி புழு எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த புழுக்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய தன்மை முள்ளங்கி கீரைக்கு உண்டு. முள்ளங்கியினுடைய விதைகளை நம்ம வெளி உபயோகமாகவும் பயன்படுத்தலாம். முள்ளங்கி பூக்கள் வந்து நம்மளுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய உஷ்ணத்தையும் குறைச்சி, இதுவும் நச்சு நீக்கியாக
கிருமி எண்ணிக்கையாக பயன்படுது. முள்ளங்கியினுடைய எல்லா பார்ட்டுமே யூஸ் பண்ணலாம். முள்ளங்கி இலையை யூஸ் பண்ணலாம், முள்ளங்கியை யூஸ் பண்ணலாம், பூக்கள் விதைகள் இது எல்லாத்தையும் இது பண்ணலாம். பெருங்கிரந்தி அப்படிங்கிற ஒரு கூடிய பிரச்சனைக்கு கூட முள்ளங்கி பூக்கள் ரொம்ப தீர்வாக இருக்கும். அதனால் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் முக்கியமாக மூல நோய்க்கு முள்ளங்கி விதைகளையும் முள்ளங்கியும் எடுத்துக்கலாம். கசிறுநீரக கல் இருக்கிறவங்க முள்ளங்கியை அன்றாடம் சேர்த்து அந்த கல் எல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம உடம்பு ஆரோக்கியம் வச்சுக்கலாம். வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் முள்ளங்கி சாப்பிட்றதுனால கற்கள் உருவாகிறதையே நம்ம தடுக்கக்கூடிய ஒரு நல்ல பலன் முள்ளங்கியில் நம்மளுக்கு கிடைக்கும். முள்ளங்கி சாப்பிட்ற அன்னைக்கு வேறு நீர்க்காய்கள் நம்ம எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. முள்ளங்கியும் எடுத்து அதே அன்னைக்கு வேறு பெரிய பெரிய நீர்க்காய்கள் ஏதோ ஒரு வெண்பூசணியோ உள்ள ஒரு வாழைத்தண்டோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தடவை யூரினேட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அது உபதிரவமாக போயிடும். அதனால் முள்ளங்கி சேர்க்கிற அன்னைக்கு நீர்க்காய்கள் சேர்க்காமல் முள்ளங்கியை பிரதானமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட்டாக எடுக்கும்போது நம்மளுக்கு முள்ளங்கி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பயன் நம்மளுக்கு தரும். Thank you.